சுத்தி கவி கிராஃப்டேஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூஸ் பேப்பரும் பலூனும் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் பேப்பரை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்காதீங்க, மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பலூனை ஊதி எடுத்துட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க நல்லா டைட்டாக. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, கம் கொஞ்சம் அதிகமாகவும் வாட்டர் கொஞ்சம் நிறையாவும் இருக்கணும். ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நியூஸ் பேப்பர் பீஸ் கட் பண்ணிச்சிருந்தோம்ல, அந்த நியூஸ் பேப்பர் பீஸை வந்து அந்த கம்மில் டிப் பண்ணி அந்த பலூன் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போ நைட்டு செஞ்சிட்ருக்கேன்னா இது ஃபுல்லாக ஒட்டிட்டு காய வைக்கிறதுக்கு நான் காலையில் தான் எடுப்பேன். ஒரு நாள் நைட்டு வந்து நம்மளுக்கு காயணும். அதே மாதிரி காலையில் செஞ்சிங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரையும் காயணும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நான் ஒட்டிக்கிறேன். கம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன். நான் ரெண்டு கொட்டிக்கும் தான் கொடுத்தேன், அப்பயுமே வந்து ரொம்ப லேசாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கம் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயுமே வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டேன். எந்த பண்ணால் ஒட்டிட்டு காய வச்சு காமிக்கிறேன், காலை எடுத்து காமிக்கிறேன் காய வச்சு. ஓகே, எடுத்துட்டேன். நல்லா டைட்டாக இருக்குதுன்னு நம்ம வந்து மூணு கொட்டையும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து லைட்டாக அந்த பலூனை எடுத்து விட்டுட்டு அந்த பெனில் லைட்டாக போட்டுக்கோங்க ஓட்டை. இப்படி பண்ணோம்னா பலூன் மட்டும் தனியாக வந்துடும், அழகாக அந்த நியூஸ் பேப்பர் இது மட்டும் அழகாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதை எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அட்டை எடுத்துக்கோங்க. இந்த அட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ஒரு கிஃப்ட் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக பென்னில் அது ஷேப்பில் வரைஞ்சிட்டு இது ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன் கம் அப்ளை பண்ணி. இங்கே இந்த கிஃப்ட் பேப்பர் தான் ஒட்டணும்னு இல்லை, கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பரில் ஒட்டிக்கோங்க. இதுக்கு வந்து இது ஒட்டினா அழகாக இருக்கும். அடுத்து வந்து அந்த நியூஸ் பேப்பர் பால்லையுமே நம்ம இது ஃபுல்லாக நம்ம ஒட்டிப்போம். அப்புறம் நம்ம வந்து ஒட்டினோம்ல, அதில் கொஞ்சம் பீஸ் வந்து கரெக்டான ஷேப்பில் இல்லை, அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கிஃப்ட் பேப்பர் இதில் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இந்த பேப்பர் வந்து என்னால் ஃபுல்லாக ஒட்ட முடியல, அதனால் வந்து கட் பண்ணி தான் ஒட்டினேன். ஓகே, ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அட்டை இருக்குல்ல, அதை பின்னாடி திருப்பி இந்த மாதிரி பிளேட்டு மாதிரி நடுவில் எதுவும் பண்ணாதீங்க, ஓரத்தில் மட்டும் நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க. கம் வந்து ஒட்ட மாட்டேன்ட்டு அதனால் நான் ஸ்டாப்லே பின் போட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிளேட்டை வந்து நல்லா மடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு உண்டியல் மாதிரி கிடச்சிரும். இப்போ வந்து அந்த சைடுமே நான் அந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பலூன் நியூஸ் பேப்பர் வச்ச ஒரு பால் செஞ்சோம்ல, அதில் அதோட கேப் மாதிரி ஆயிரும். ஓகே, வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் ஃபுல்லாக நான் கம் அப்ளை பண்ணி இதில் ஒட்டிக்கிறேன். இது வந்து உண்டியல் தான், சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரையும் இதை வச்சுக்கலாம். ஓகே, உண்டியல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டு தேவைப்படும். ஸ்டாண்டு தேவைப்பட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஒரு நீளமான கார்ட் பீஸ் எடுத்து அதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் மடிச்சிட்டோம்னா அழகான நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இதில் நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன்.
இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக தெரியும் பார்க்கும்போது. சரி, நான் காயின் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரித்திகா விக்ராஃப்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.